ஒரு சக்சஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு டிப்ஸ் பார்ப்போம் நம்ம. அதுல முதல் டிப் என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு ஆக்டிவ் லிசனரா இருங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேளுங்க. அப்படி கேட்கும் போதே நிறைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அது ஒன்று. ரெண்டாவது டிப், அவங்களோட பேரண்ட்ஸை மதிங்க. அவங்களோட பேரண்ட்ஸை நம்ம பேரண்ட்ஸாக நினைக்கிறது, ஆனால் நிறைய பேர் அப்படி பண்ணுறது இல்லை. ஸோ அது பாருங்கள். மூணாவது என்ன அப்படின்னா, எப்போவுமே அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் டச் மெயின்டைன் பண்ணுங்கள். அதாவது சும்மா டெய்லியுமே ஒரு ஹக் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. அது ஒரு ஃபிசிக்கல் டச் எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும். அது மூணு. நாலாவது, ஏதாவது ஒரு ஆனுவல் டைம், அதாவது ஒரு 12 மாதத்துக்கு ஒன்ஸ் ஒரு டே, ஒரு 1 வீக் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, குழந்தைங்க எதுவுமே அதை பற்றி வேறு எதை பற்றி பேசாமல் நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி அதை மட்டும் பேசுகிறதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அஞ்சாவது, ஒரு பிளேஃபுல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்கள். அதாவது ஒரு விளையாட்டுத்தனமாக, ஒரு ஜாலியாக பேசிட்டு ஜாலியாக அப்படி இப்படி விளையாடிட்டு சண்டை போடுறதா இருக்கலாம், அது எதாவது ஒன்று அந்த மாதிரி ஒரு இதை மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த அஞ்சு இதுவுமே மெயின்டைன் பண்ணுங்கள், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் பண்ணலாம்.